மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் மகிழன் இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா நான் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு பெட்ரோல் ஷெட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் இன்றைய வீடியோவில் நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் எப்படி பெட்ரோல் அடிக்கிறேன்றது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்ட்ட சேனலுக்கு வாரீங்கண்டா மறக்காமல் எங்கள்ட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்க ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் வந்து பெட்ரோல் அடிக்கிறேன்னா என்ன மாதிரி அடிப்போம் பெட்ரோல் ஷெட்டுக்கு போய் அங்கே பெட்ரோல் ஷெட்டில் நிற்கிற ஆள்கிட்ட வந்து ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபா கொடுத்து பெட்ரோல் அடிப்போம் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை நாங்களே பெட்ரோல் அடித்து கொள்ளலாம் அது மாதிரி நாங்களே பே பண்ணிவிட்டு வலிக்கிடலாம் அது என்ன மாதிரின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து $1 தான் பெட்ரோல் அடிக்க போகிறோம் அப்போ என்ன நடக்குன்றதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா மக்களே இதான அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இதில் இப்படி எலக்ட்ரானிக் போர்டு போட்டிருப்பாங்க அந்த பெட்ரோலின் ரேட்டுகள் எல்லாம் போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இங்கால அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது இப்படி அந்த பெட்ரோல் ஸ்டேஷனோட சேர்ந்து ஒரு சின்ன கடையும் இருக்கும் அந்த கடையில் சின்ன ஷோர்ட் ஈட்ஸுகள் காஃபி அதுகள் எல்லாம் இருக்கும் வாங்கிக்கொள்ளலாம் இதான் எங்களோட கார் நண்பர்களே பாருங்கள் காருக்கு நாங்கள் பெட்ரோல் அடிக்க போகிறோம் அதுக்கு முன்னுக்குறுக்காக காற்று அடிக்கணும் பெட்ரோல் ஷெட்டில் வந்து காற்று அடிக்கிற வசதிகளும் இருக்கும் நாங்கள் காற்று அடித்து கொள்ளலாம் இதில் வந்து இப்படி மெஷினரி ஆப்ரேட்டட் ஏர் பம்புகள் இருக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் காற்று அடித்து கொள்ளலாம் இப்போ இதில் என்ன விளையாட்டுண்டா இதில் வந்து எங்களுக்கு தேவையான காற்றுண்ட பெஸ்கால போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வயரை எடுத்து பிடிச்சி அடித்தோம்டா சரி இப்போ இதில் வந்து நாங்கள் கூட்டெலாம் குறைக்கலாம் பொதுவாக வந்து ஒரு காரின் டயருக்கு 32 பெஸ்கால் தான் தேவை அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு காற்றடிச்சு கொள்ளலாம் ஓகே நண்பர்களே இப்போ வந்து பெட்ரோல் அடிக்க வந்தாச்சு இதில் பாருங்க பெட்ரோல் என்னென்ன பெட்ரோல் டைப்புகள் இங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க ப்ரீமியம் 98 அன்லீடட் 91 ப்ரீமியம் 95 டீசல் இருக்குது இப்படி வந்து இங்கால பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு அப்புறம் இங்கால இதில் ரெண்டு அப்புறம் அங்கால அதில் ரெண்டு அங்கால ரெண்டு மொத்தம் 8 பேல் இருக்குது 8 பேல வித்தியாசமான பெட்ரோல் டைப்புகள் இருக்கும் பொதுவாக வந்து இங்கே வந்து கார்களுக்கு வந்து அன்லீடட் 91 தான் அடிப்பாங்க அதான் நாங்கள் அடிக்க போகிறோம் மற்றது இங்கால மக்களே இப்போ காரில் ஏதாவது சின்ன ஊற்றிகள் ஏதாவது பட்டுட்டுன்னா கழுவுறதுக்கு தண்ணி தந்துருக்குறாங்க எங்களுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு ஒரு டப் வண்டி இருக்கும் எங்களுக்கு இப்போ மற்ற அதில் பெட்ரோல் ஷெட்டில் வந்து என்னென்ன செய்யக்கூடாது போட்டிருக்காங்க பாருங்க அப்புறம் அங்கால மேலே வந்து சானிடரி வைப்ஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கையை துடைக்கிறனா துடைச்சி கொடுக்கலாம் வாங்க பெட்ரோல் அடிப்போம் நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னா அன்லேடு 91 நீல கலரில் இருக்குது அதுதான் அடிக்க போகிறோம் இதில் என்ன மாதிரி அடிக்கிறேண்டா இதை வந்து நாங்கள் எடுத்துட்டு இதில் வந்து எங்களுக்கு மானிட்டர் இருக்குது பாருங்கள் மானிட்டரில் இந்த பெட்ரோலோட விலையெல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து முதல் அடித்தவர் வந்து எவ்வளோ அடிச்சுக்கிறாருண்டா $20 அடிச்சுக்கிறார் 11.79 லிட்டர் பெட்ரோல் வந்து அடிச்சுக்கிறார் அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த பம்பை வந்து எடுத்து சும்மா அதில் பிடிச்சு கொண்டு இருந்தோம்னா அந்த கிளிப்பை வந்து அமர்த்தி கொண்டு பிடிச்சு கொண்டு இருந்தோம்னா பெட்ரோல் அடிபடும் இதில் எங்களுக்கு எவ்வளோ காசு தேவையோ அவ்வளோ காசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம் நான் இப்போ சொன்ன மாதிரி $1 தான் பெட்ரோல் அடிக்க போகிறேன் இதில் $1 பெட்ரோல் அடித்தா எங்களை பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க இப்போ பரவாயில்ல விளக்கு காண்டி நாங்கள் வந்து $1 பெட்ரோல் அடிக்கலாம் இதில் பெட்ரோல் அடிக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை இந்த கிளிப்பை வந்து நான் அமர்த்தி பிடிச்சோம்னா சரி இதை பெட்ரோல் அடிக்கிற அந்த டேங்குகளில் விட்டுட்டு இந்த கிளிப்பை அமர்த்தி பிடிச்சோம்னா சரி நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ விட்டோம்னா பெட்ரோல் அடிக்காது அமர்த்தி பிடிச்சோம்னா பெட்ரோல் அடிக்கும் நாங்கள் பெட்ரோல் அடிப்போம் சரியாக $1 பெட்ரோல் அடிச்சிட்ட மக்களே நான் அதை உங்களுக்கு காட்டுறேன்
மக்களே இதான் வந்து நாங்கள் பெட்ரோல் அடித்த ரேட் பாருங்க ஒரு டாலருக்கு அடிச்சிருக்குது சேவரதேசம் 59 லிட்டர் தான் அடிச்சிருக்கிறேன் வாங்க பே பண்ண போவோம் போயிட்டு அவர் ஏதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போமா ஊரில் இப்படி இந்த ரேட்டுகளுக்கு அடித்தோம்டா பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க எங்களை இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க போவோம் இதான் அந்த காசு கொடுக்குற இடம் இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எங்களுக்கு வந்து சும்மா ஷோர்டிட்ஸுகள் அந்த சிப்ஸுகள் தண்ணி போத்திரிகள் அந்த ஜூஸுகள் அந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும் பாதுகள் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போகிற ஆட்கள் வாங்கிக்கொண்டு போயிருந்தான் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸுகள் எல்லாம் இருக்குது கண்டோஸ் சாக்லேட் அதுகள் எல்லாம் இருக்குது இங்கே சாப்பாடு ஜாமான் சாண்ட்விச்சுகள் டோனட்டுகள் சொசேஜ் ரோலுகள் பர்கர் ஐட்டங்கள் பையல் எல்லாம் இருக்குது இதுதான் கவுண்டர் இதெல்லாம் காசு கொடுக்கணும் மக்களே பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் பெட்ரோல் அடித்த பில் பார்த்தீங்களா ஒரு டாலருக்கு தான் அடிச்சுக்கிறோம் என்னென்னா மக்களே பெட்ரோல் அடிச்சாச்சு இப்படி தான் இருக்கும் இங்கே பெட்ரோல் ஷெட் வந்து ஆக்கள் இருக்க மாட்டாங்க நாங்கள் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் இப்படி வந்து உள்ளுக்கு பே பண்ணிட்டு போகணும் மறுபடி வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு காசு கட்டாமல் ஓட எல்லாம் மேலாது ஏன்னா எல்லா இடம் கேமரா கொளுத்திருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் அப்படி ஓடிட்டோம்னா போலீஸ் வந்து எங்களை பிடிச்சி கொண்டோம் அடுத்த நாள் ஜெயிலான் இருக்கணும் அப்போ இப்படி ஏன் பெட்ரோல் ஷெட் வந்து ஆக்கள் இல்லாமவங்க வந்து வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மனித விலக்களை வந்து குறைக்கிற காணிதான் இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆளை போட்டு அவரை வச்சு பெட்ரோல் அடிக்க பண்ணுறத விட ஆக்கள் வந்து தங்கட வேலையை தாங்களே செஞ்சு கொள்ளணும் இப்போ வந்து நாம் வந்து இங்கே வந்து தனியாக வந்து என்ன மாதிரி ட்ரைபோர்டில் நிப்பாட்டிட்டு ப்ளாக் எடுத்தனோ அதே மாதிரி நீங்களே உங்களோட வேலைகளை வந்து தனித்தனியாக செஞ்சு கொள்ளணும் அதுக்காக தான் இப்படியான இதுகளை வச்சுருக்கிறாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான நினைக்கிறேன் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாண்டா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி